இந்த ஆக்டிவிட்டி பண்ணும்போது பாருங்க, இந்த அப்டோமினல் மசில்ஸ் எப்படி வேலை செய்யுது, செஸ்ட் மசில்ஸ் எப்படி வேலை செய்யுது, ஷோல்டர் எப்படி வேலை செய்யுது பாருங்க, ட்ரைசெப்ஸ் எப்படி வேலை செய்யுது பாருங்க. இந்த கிளீனிங் ஆக்டிவிட்டி பண்ணும்போது அந்த மசில் ஆக்ஷன்ஸ் நான் காமிச்சேன். ஸோ இது நம்ம க்ளீன் பண்ணும் போதே நம்ம வந்து கை இப்படி மாற்றிக்கலாம். இங்கே ஒரு ஃபைவ் டைம்ஸ் பண்ணும்போது பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்த ஒரு ஃபைவ் டைம்ஸ் இந்த போகும். ஸோ இதில் வந்து இந்த ஹேண்ட் இந்த டேரக்ஷன் தான் இருக்கும். இந்த ஹேண்ட் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம், ஏன்னா ஸ்டெயின் ரிமூவலுக்கு வந்து நல்லா கம்ப்ரெஷன் தேவை. ஸோ இந்த ஹேண்ட் வந்து கம்மன் கீழே வந்து நல்லா டவுன்வர்ட் ப்ரெஷர் கொடுத்து ஸ்டெயின் ரிமூவலுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கை நம்ம எப்படி பிடிக்க மாட்டோம், ஏன்னா நேச்சுரலாகவே இந்த ஆக்ஷன் தான் கரெக்டாக இருக்கும், ஏன்னா அந்த ஃபோர்ஸ் கொடுத்து நம்ம கிளைடும் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டு வேலைகள்லேயே ஏகப்பட்ட ஒர்க் அவுட்ஸ் இருக்குது. நம்ம தான் வந்து அதோட வேல்யூ தெரியாமல் இருக்கிறோம். நிறைய ரூபா செலவு பண்ணி பெரிய பெரிய ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்குறாங்க, ஆனால் அதில் தான் வந்து அன்நேச்சுரல் மூமெண்ட்ஸ் அன்நேச்சுரல் பாஸ்டர்ஸ் தான் இருக்குது.